இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சொல்லமா, அதாவது நான் உங்க வீட்டுல பிறந்த பொண்ணு, நான் உறவுக்காரி தான், என் மகன் தான் உங்க பொண்ணை கொண்டு வந்தான், அதனால கோவப்பட்டுக்கு வேணாம் இல்லையா? இந்த கலை மனசாட்சி எதிர்க்காதீங்க, எனக்கு என்ன ஆபத்து அண்ணா? அதாவது நேற்று தினம், அதாவது இப்படி மாங்கலிய போய் செய்யணும்னு சொல்லி இப்படி அம்மனுடைய ஆசீர்வாதம் வாங்கவில்லை, பொறுப்பிரையோட ஆசீர்வாதம் வாங்கவில்லை, அதாவது என் மன திருமணம் செய்து விட்டார். இன்றைய தினமாக இந்த கழிவு பண்ண சாலையில வந்து மாங்கலிய போச்சு செய்து நம்ம நாளையா அருள்பெற்று உன்ன மாதிரி பெரிய ஒரு, அதாவது தெய்வத்தினுடைய அருள்பெற்று போகலான்னு சொல்லி வந்தோம். வந்த இடத்துல எனக்கு என்ன நிபந்தனை என்னம்மா தெரியும், எனக்கு வந்த நிபந்தனை மட்டும் இல்லைன்னா எனக்கு மட்டும் நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லி தாண்டி போயிடணும் பயமா இருக்குது. நேற்று அதாவது இந்த 56 தேசம் மன்னர் சூழ்ந்திருக்கிற சபையில, அதாவது நான் சொன்ன வாட்ட நல்லதும் கெட்டதும் நாளைக்கு தெரியுமா, இருந்தாலும் மௌனெல்லாம் அனுப்பிச்சு விட்டு, அதாவது என்ன பங்கும் பண்ணி என் மகன் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படிமா நினைக்காத இருக்கோம், அதுக்காக தான் உங்க நீ புலம்பரடுத்தான் வந்த, வேற என்ன சிறந்தனா சொல்லுமா? துரியோதனம் பொண்ணு கேட்டான், எங்க அண்ணன் பலராமன் குடுக்கறாரு, இருந்தாலும் எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பொண்ண கூட்டிட்டு போய் என் அத்தை மகனாகி அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அந்த கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சலமா அந்த நன்றி கடனுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியா அண்ணா? சொல்றேன் சொல்லம்மா. என் மகனே, மருமகளை அழைத்து வந்து மாங்கனிய போல் செய்ய வேணும், என் மகன் கட்டின தாலி நினைக்க வேணும், மஞ்சள் குங்கும அலையாம இருக்க வேணும், வச்சப்பூ வாடாமல் நீடோடிய வாழ வேணும்னு சொல்லி நான் இந்த அதாவது கழுகு மலை சாலையில ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்தேன். அழைத்து வந்து பூஜை செய்யும் தருணத்திலே அண்ணா சொல்லுமா, அன்றைக்கு என் மனவாளரை செய்த தீம்பு மட்டும் இல்லாம அந்த பாவியாய வஞ்சக துரியோர நேற்று தினத்திலே மகனுக்கு கேட்ட பொண்ணே அண்ணன் திருமணம் செய்து விட்டு போய்விட்டானேன்னு சொல்லி, அதாவது கழுகுமலை வாசம் பெறுகிற காலகட்ட சூழ்நிலை
கண்ட சொன்னிடத்துல சொல்லி அவன் வீர வாக்காளிக்கு அதாவது 7 வருடத்துக்கு ஒரு முறை நரபலி கொடுப்பதாக வழக்கமா இருக்கட்டும். அண்ணனை கொடுக்க எழுத்துறதுனால என் மகனை வந்து காட்டி விட்டு சென்று விட்டான். என் மகனை அதாவது அடிச்சு அதாவது செய்து கொண்டு போய் காளி கோயில கட்டி வைத்திருக்கான். என் மகன் அதாவது காளி கோயில அழுத்தி விட்டா என் பெண் அதாவது மருமகள் ஏதோ சோமானியமா அந்த பெண் விடுத்து அகமா அவமானியமா ஆகி போகுது. அண்ணா மகனே தவந்து விட்டா என் பொண்ணை எப்படி நான் பார்த்து சொல்றமா சொல்றமா அதாவது இது வரலும் பெண் பேச்சை கேட்டு யாருனாச்சும் ஜெயிச்சிருக்காமல் சொல்லுமா? அண்ணா செழிச்சிருக்கலாம்னா யார் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். நீ வந்து உன் மவன் செத்து போயிருவான், என் மவன் தாலி அறுத்து போடுவான்னு சொல்லிருக்கேன். ஏமா என் மவன அதாவது 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷீஸ்வரர்களும் கூடி அதாவது முக்கள் படைத்த பரமசிவ கடவுளுடைய தவத்தை கலைப்பதற்காக என் ஆசி மகேந்தராகிய மன்மதனை அனுப்பினார்கள். அப்போது மன்மத பாரத்தை எய்தவுடன் முக்கன் படைத்த பரமசிவ கடவுள் நெற்றி கண்ணை திறந்து என் ஆசை மகேந்தராகிய மன்மதனை எரிக்கலையா? அதெல்லாம் விதிமா அண்ணா, அது விதிதான். ஆனா என் மகனுக்கு நடந்தது விதி இல்லைன்னா இது சதினா? இல்லையம்மா, இதுவும் விதிதான். சரிண்ணா. ஏமா சீருமா, நேற்று உன்மா அதாவது என் மகளை துரியோதன மகன் நக்கரமா குமாரனு கொடுக்கலான்னு இருந்தேன். அது என்னம்மா மாமாவும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டானா? அது விதியா சதியா? நீ காப்பாத்தணும், அது உன்னால் மட்டும்தான் முடியும். என்னால முடியாதுமா? எப்படிமா முடியும்? மன்மதன் எரிந்து சாம்பலாகி போனான், என் ஆசை மருமகளாகிய ரதி உதவியா இருக்கலையா? இருக்கலையா? அதெல்லாம் தலைவெழுத்தம்மா. சொல்லுமா. இல்லம்மா நான் ஒண்ணு சொல்லுமா. சொல்லுமா.
உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ண தப்பு தான்ப்பா. ஆனாலும் என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப ஆபத்துல இருக்கிறாரு. உங்களால முடிஞ்சா மட்டும்தான்ப்பா காப்பாத்த முடியும். அந்த தங்கச்சி பழி கேட்டு இந்த தங்கச்சி உயிர் கேட்டு நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.